सीसेट मैथல ओरिजिनल क्वेश्चनஐ ஈஸியா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஏ பி அப்படினு சொல்லி ரெண்டு ஸ்டீல் بلاక్స్ இருக்கு இந்த பின்ற ஸ்டீல் بلاக்க ஏ மேல போது weight வந்து 60% increase ஆகுது அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ கேள்வி என்னன்னா இப்போ மொத்தமா ஏபின்ற இந்த ஸ்டீல் بلاக்ல இருந்து பின்ற بلاக்கை எடுக்கும் போது எத்தனை परसेंटेज திருப்பி weight குறையும் அப்படினு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க அப்போது பர்சன்டேஜில் எத்தனை பர்சன்ட் குறையும் அப்படின்றது கேள்வி இந்த மாதிரி எப்போ கேள்வி கேட்டாலும் சரி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணுங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் அப்படின்றத நாம் சிக்ஸ்டி பை ஹண்ட்ரட்னு எழுதலாம் இதை இன்னும் நீங்கள் ஷார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ பை ஃபைவ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இதுதான் இன்க்ரீஸ் ஆன ஃப்ராக்ஷன் அப்போது எப்போவுமே வந்து நாம் ரிமூவ் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகிற ஃப்ராக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல கீழே இருக்க நம்பர்ஸை ஆட் பண்ணுங்க அதாவது த்ரீ அண்ட் ஃபைவ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எயிட் கிடைக்கும் அதுதான் டெனாமினேட்டரில் வரும் அப்புறம் மேலே இருக்க நம்பரை அப்படியே எழுதுங்க அதாவது த்ரீன்றது மேலே இருக்குது அதை அப்படியே எழுதுங்க அதாவது த்ரீ அப்படியே வந்துடும் ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ல தான் எப்பவுமே டிகிரிஸ் ஆகும் அப்போது இது ஒரு ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜ் வேணும் அப்போ இன்ட்டு ஹண்ட்ரட் பண்ணுங்க அப்போ ஹண்ட்ரட் அப்படின்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டும் ஹண்ட்ரடும் கேன்சல் பண்ணால் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் அப்போ த்ரீ இன்டூ டுவெல் பாயிண்ட் தேர்ட்டி செவன் பாயிண்ட் கிடைக்கும் இந்த கேள்விக்கான பதில் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஷார்ட் சக்தி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க